என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய தமிழ் புத்தகத்துல 3350 கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா எடுத்திருக்கோம். இதுல 6th புக்ல 450 கேள்வி, 7th புக்ல 450 கேள்வி, இதே மாதிரி 12th புக் வரைக்கும் 450 கேள்வியா மிக முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்டா ஒரு 400 கேள்விகள் எடுத்திருக்கோம். ஆக மொத்தம் 3350 கேள்விகள், 67 நாளைக்கு நம்ம பிளானை போட்டிருக்கோம். இந்த டெஸ்டோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக டிஎன்பிசிக்கு படிக்க வந்தவங்க, குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் சார் ஆனால் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது புது புக்கில் அப்படின்னு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம சிலபஸ் எடுத்துப்போம். நம்ம சிலபஸ்ல உவே சாமிநாதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பழைய புக்கில் இருக்கு, புது புக்கை மட்டும் நம்ம பேசுவோம். புது புக்கில் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், 12ஆம் வகுப்புல பள்ளிக்கூடம் அப்படின்ற சாப்டரில் அவரை பற்றி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பரிதிமார் கலைஞர் நம்ம சிலபஸில் இருக்குது. இவர் வந்து அதேமாதிரி பழைய புக்கில் வராரு, 10th புக்கில் இருக்கும். ஆனால் புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பில் யூனிட் 3ல புக்கு எண்டில் ஹாஃப் பேஜுக்கே அவரை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நூலகம் பற்றிய செய்திகள்னு நம்ம சிலபஸில் புதுசாக ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருந்தாங்க, 21வது தலைப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 6th புக்கில் தான் சார் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை நூலகம் பற்றிய செய்திகள்னு சொல்லுவீங்க. ஆனால் 6th இருந்து 12th வரைக்குமே நூலகம் பற்றிய செய்திகள் அங்கங்கே இருக்குங்க. அதெல்லாம் இந்த டெஸ்ட் வாயிலாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? பாரதியார் எங்கெங்கே வராரு, பாரதிதாசன் எங்கே வராரு, சிலப்பதிகாரம் எங்கே இருக்குது, மணிமேகலை எங்கே இருக்குது அப்படின்றத ஓவராலாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்டாக, சரிங்களா? புரியுதா? ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு, இது ட்ரைலர் டெஸ்ட்டு தான். இது இதை முடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், 6th இருந்து 12th வரைக்கும் 10,000 கேள்விகள், ஒவ்வொரு இயல்லையுமே 100 கேள்விகள் டெஸ்ட் பிளான் போட்டிருக்கோம். அது அடுத்ததாக பேசிப்போம். சரி சார், இந்த டெஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டு நாங்களாம் டெஸ்ட் அட்டன் பண்ணி ரேங்க்லாம் வாங்கியிருக்குமேன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பிளானில் வந்து டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுப்போம். அதில் வந்து நம்ம உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை முடிச்சோடனே நான் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் ஆன்சர் கீயாக விட்டுருந்தேன். இதில் நல்லா தான் போகுது, நல்லா தான் எல்லாம் எழுதுகிறாங்க. அதில் ஒரு உதாரணத்துக்கு 300 பேர் எழுதுகிறாங்கன்னா 50 பேர் நல்ல மார்க் வாங்குறாங்க, மீதி இருக்கிற 150 பேர் 11 மார்க்கு, 15 மார்க்கு, 25க்கு மேலே தாண்ட மாட்டேன்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 200 மெசேஜ் வந்துருந்துச்சு, நாங்கள் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஆன்சர் கீ மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம், நான் இப்போ தான் படிக்க வந்திருக்கேன், எனக்கு 11 மார்க் தான் வருது, ஸோ இப்போ வந்து நான் டெஸ்ட் அட்டன் பண்ண விரும்பலை, அது ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்டாக இருக்குது சார் வெறும் 11 மார்க் வாங்குறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நெகட்டிவ் தாட்டுன்ற ஒரு வார்த்தைக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு ரேங்க் சிஸ்டத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கேங்க. அதாவது இன்றைக்கி டெஸ்ட்டு வந்து பார்த்தினா 12ஆம் வகுப்பு ரிவிஷன் டெஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம 12ஆம் வகுப்பில் டெஸ்ட்டு முடித்தாச்சு, ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோம். இதில் இருந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ரேங்க் சிஸ்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அடுத்ததாக பார்த்துப்போம். ஏன் நெகட்டிவ் தாட்டோடு எழுதணும், அதை விட நம்ம மொதல் ட்ரைலர் வந்து மொத்தம் அழகாக கொடுத்துருவோம், அவங்க எப்போனாலும் விருப்ப பிரகாரம் எழுதிக்கிட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 200 பேர் மெசேஜ் ஆல, சரிங்களா? ரைட். இப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா பொதுத்தமிழ் சார்ந்த டெஸ்ட்லாம் நிறைய வச்சுட்ருக்கோம். பாகர வரிசை படித்து எழுதுகள்லாம் கேட்குறாங்க இல்லையா, இலக்கணம் சார்ந்தது அதெல்லாம் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் 6th இருந்து 12th வரைக்கும் 10,000 கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம 7th புக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வரும்போது 3350 வினாக்கள் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கோம், அங்கே ஒரு லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு தான் வந்துடுவீங்க, சரிங்களா? இந்த பேஜில் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணல, இதெல்லாம் அப்படியே ஆன்லைன் டெஸ்ட்டு ரேங்க் சிஸ்டம்லாம் அப்படியே இருக்கட்டும், போட்டதையே நம்ம கலைக்கணும், சரிங்களா? இதில் இன்றைக்கி டேட்டில் இருந்து மட்டும்தான் நான் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் இருந்து ஆன்லைன் டெஸ்ட் ரேங்க் சிஸ்டத்தை நீக்கிட்டேன், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு இன்றைக்கி டேட்டுக்கு இருக்கும், அதை கை வைங்க. அதை கை வச்சோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு அது கொண்டு போகும் டெஸ்ட்டுக்கு, சரிங்களா? ஸோ இங்கே வந்தோம்னே பாருங்கள், கொஞ்சம் லோட் ஆகும், லோட் ஆகிட்டு வந்துச்சு பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குங்க, ப்ளூ கலர் பட்டன். அதை கை வச்சுக்கோங்க. அதை கை வச்சோம்னே உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் காட்ட ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள், மொத்தம் 50 கேள்விகள் இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் வந்து பேர் போட்டு ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே வருவீங்க, சரிங்களா? பட் இது வந்து ஜென்ரல் டெஸ்ட்டாக நான் மாற்றிட்டேன். இப்போ இதில் நான் ஆன்சர் என்னவோ, உதாரணத்துக்கு இப்போ நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேங்க, வச்சுட்டா அந்த ஆப்ஷன் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதை ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து இப்போ ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் பி கை வைக்கிறேன், அந்த ஆப்ஷன் பி மட்டும் ஹைலைட் பண்ணி நவுந்துடும். நவுந்துட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இருங்க நான் வந்து மறுபடியும் காமிக்கிறேன், ஆப்ஷன் பி கை வைக்கிறேன், சரிங்களா? சப்போஸ் இது எனக்கு தவறாயிருச்சு, மாற்றி கை வச்சுட்டுன்னா இங்கே கிளியர் பண்ணிக்கலாம், அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆப்ஷன் சி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸாக அட்டன் பண்ணுங்கள். 50 க்வெஸ்சனும் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்ட முடியாது, அதனால் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு 50வது கேள்வியில் வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், சரிங்களா? இருங்க இதை பாஸ் பண்ணிவிடுவோம். பாருங்க, நான் 49வது கேள்வி வந்துட்டேன். இதுக்கு என்ன ஆப்ஷனாக கை வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 50வது க்வெஸ்சன் வந்தாச்சு. இந்த 50வது க்வெஸ்சன் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ நான் இதுக்கு ஆப்ஷன் டி கை வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேங்க. கொடுத்தவுனே விளம்பரம் தான் தெரியும், என்னப்பா அப்படின்னு கேட்டால் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒன்று மேலே அப்படி நவுந்துவாங்க. நவுந்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கருப்பு கலரில் வட்டத்தில் கீழே 50 இருக்குது, மேலே 2 இருக்குது. அதாவது நான் மொத்தம் 50 கேள்வி கீழே இருக்கிறது, அதில் நான் 2 மார்க்கு வாங்கியிருக்கேங்க, சரிங்களா? அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரிலாம் வாங்க மாட்டீங்க, கண்டிப்பாக 50க்கு 51 கூட வாங்குவீங்க, சரிங்களா? ஸோ இந்த ரேங்க் காமிச்சிட்டு, சாரி 3, ஓகேங்களா? ரைட், அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு கீழே வியூ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்னு இருக்குங்க. அதை அப்படியே கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா அழகாக 50 கேள்வியும் நீட்டாக லிஸ்ட் காமிச்சிருக்குங்க. இப்போ வந்து இதை வெரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? யாராவது ஒருத்தர் திருத்தி கொடுத்தோம்னே நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி திருத்தி கொடுத்துரும், நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? உதாரணத்துக்கு இதில் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஆப்ஷன் ஏ எடுத்து, சாரி மொதல் க்வெஸ்சன் எடுத்துக்கிறேன். மொதல் க்வெஸ்சனில் பாருங்களேன், ஆப்ஷன் ஏவுக்கு மட்டும்தான் சிற்பி பாலசுப்ரமணியம்ன்றதுக்கு க்ரீனில் இருக்குது, கரெக்டா? மீதி எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஆப்ஷனில் க்ரீன் மட்டும் இருந்தால் இது நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க, புரியுதா? அப்போ இதுக்கு ஒரு மார்க் வந்திருக்கு. இப்போ அதே அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி பாருங்களேன், ஆப்ஷனில் ஏவுக்கு க்ரீனில் இருக்குது, சிக்கு ரெட்டில் இருக்குது. அப்படின்னா நான் வந்து இந்த ரெண்டாவது கேள்வியில் ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு கிளிக் பண்ணேன், சரியா? செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டேன், அது தவறுங்க. தவறுன்னா அது ரெட்டில் காமிச்சிடும், சரியா? அப்போ ஆப்ஷன் சி தவறு, அதை ரெட்டில் கொடுத்துருச்சு. அப்போ இதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும், புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், எதெல்லாம் தவறு எதெல்லாம் கரெக்டு அப்படின்றத இதன் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம், புரியுதா? ஸோ சூப்பர் சிஸ்டம் தான் இது. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, அப்போ வந்து படித்து எழுதுறீங்க, படித்து எழுதி முடிச்சோம்னே வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு முறை படிக்கிறீங்க. அப்போது 50 கேள்வி 2 times படிக்கிறீங்க, அழகாக மனசில் நின்றுடும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். 6th டுவெல்த் வரைக்கும் ஜஸ்ட் 3350 கேள்விகள், ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் நீ அட்டன் பண்ணி பாருங்கள். க்வெஸ்சனோட லெவலை பார்த்துட்டே இது அடுத்த டெஸ்ட் எழுதலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த அப்டேட்டுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.